Assalamu alaikum students. Exercise 3.7, question number 5. Find the values of x, y, z, subdivision 1. Enna kuduthirukanga? Rendu matrices kuduthirukanga. X minus 3, 3x minus z, x plus y plus z, y, x plus y plus 7, x plus y plus z. Equal to 1, 0, 0, 6. இந்த இடத்துல இருந்து எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்க போறீங்க. இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் இசட் பிளஸ் த்ரீ பிளஸ் ஒய் ஃபோர் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன். ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் தனித்தனியாக நீங்கள் எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறா, ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவல் மேட்ரிக்ஸ். எப்படி சார் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சொல்றீங்க அப்படின்னா, இதனுடைய ஆர்டரும் இதனுடைய ஆர்டரும் சேமா இருக்கு பாருங்க. ஸோ டூ ரோ டூ காலம், ஸோ இது வந்து டூ கிராஸ் டூ. ஸோ இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் டூ ரோ டூ காலம், இதுவும் டூ கிராஸ் டூ. அப்போ நமக்கு டூ கிராஸ் டூ இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுவும் இதுவும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் என்ன பண்ண, கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஈக்குவல் பண்ணலாம். அந்த சப்டிஷன் ஒன்று ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண பாருங்க. ஃபஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு என்ன போட போறோம், ஒன் போட போறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு ஒன். ஓகேங்களா, அப்படி நீங்கள் எக்ஸோட ஆன்சர் பண்ணீங்க. அப்போ எக்ஸ் ஜீரோ ஆன்சர் த்ரீ ஆன்சர் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ ஆன்சர் ஃபோர், அப்போ எக்ஸோட ஆன்சர் ஃபோர் ரிஜெக்ட் ஃபஸ்ட்டு ஓவர். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் இந்த இடத்துல இசோட ஆன்சர் கொடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல செகண்ட் எலமெண்ட்டையும் ஈக்குவலோட செகண்ட் எலமெண்ட்டையும் என்ன பண்ணுவோம், ஈக்குவல் பண்ணுவேன். அப்போ எப்படி எதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ த்ரீ எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸுக்கு நீங்கள் ஃபோர் போடுவீங்களா, அப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் எக்ஸுக்கு நான் ஃபோர் ஹண்ட்ரட் சப்ஸ்ட் பண்ணியிருக்கேன். மைனஸ் இசட் ஈக்குவல் ஜீரோ. ஸோ இப்போ இந்த ரெண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் டுவெல். அப்போ இந்த மைனஸ் இசட் இசட் ப்ளஸ் இசட் தான் இசட் ஈக்குவலோட ஆன்சர் நமக்கு டுவெல். அப்போ இசோட ஆன்சர் நமக்கு டுவெல் தான் சார்ஜ். ஸோ எக்ஸ் முடிஞ்சிட்டு இசட் முடிஞ்சு அடுத்த ஒய் ஆன்சர். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒய் ஆன்சர் நான் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல எலமெண்ட் கூட ஈக்குவல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு சிக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ். ஓகேங்களா, அப்போ எக்ஸோட ஆன்சர் ஃபோர் இசோட ஆன்சர் டுவெல் அப்ளை பண்ணுங்க. ஃபோர் ப்ளஸ் ஒய் ஆன்சர் தெரியாது, ஒய் ப்ளஸ் இசட் இப்போ நீங்கள் டுவெல் ஈக்குவல் டு சிக்ஸ். ஓகேங்களா, ஈக்குவல் டு சிக்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி ஆன்சர் ரிசல்ட் நமக்கு சிக்ஸ்டீன் வரும். சிக்ஸ்டீன் வந்து மைனஸ் சிக்ஸ்டீனாக மாறும். அப்போ எப்படி எழுத போகிறேன், ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன். ஒய்யோட ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ் டென். அது நமக்கு எக்ஸ் ஒய் இசட் பார்த்து ஃபர்ஸ்ட் சப்மிஷன் ஓவர். ஓகேனா, அடுத்து நம்ம செகண்ட் சப்மிஷன் போக போகிறோம். செகண்ட் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்னன்னா, ஸோ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து கம்பைன் பண்ணி லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் நடுவில் ஈக்குவல் இருக்கு. ஈக்குவல் பண்ணா அப்போ என்ன பண்ண போகிறோம், நான் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் சிங்கிள் மேட்ரிக்ஸை மாற்ற போகிறேன். செகண்ட் சப்மிஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் இசட் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் ஃபோர் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன். இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் சப்டிஷனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் சப்டிஷனில் லெஃப்ட் ஆன்சர் ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸ் இருந்து ரைட் ஆன்சர் சிங்கிள் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆன்சர் ரெண்டு மேட்ரிக்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரே ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணி நான் சிங்கிள் மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்போ எப்படி மாற்ற போகிறேன், ரெண்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி, நான் ஃபஸ்ட் எல்லாம் பண்ணி ஃபஸ்ட் எல்லாம் பண்ணி ஆட் பண்ணணும், செகண்ட் எல்லாம் பண்ணி செகண்ட் எல்லாம் ஆட் பண்ணணும், தேர்ட் எல்லாம் பண்ணி தேர்ட் ஆட் பண்ணணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி மாறுவது பாருங்க, எக்ஸையும் ப்ளஸ் ஒய்யையும் கூட்டினா எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து இந்த ஒய் மைனஸ் இசட் இந்த ஃபோர் கூட கூப்பிட்டீங்கன்னா ஒய் மைனஸ் இசட் பிளஸ் ஃபோர். அடுத்து இசட் பிளஸ் த்ரீ இந்த த்ரீ கூட கூப்பிட்டீங்கன்னா இசட் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ ஆன்சர் சிக்ஸ் மறந்துட கூடாது, ஈக்குவல் டு. ஸோ ரிமைனிங் என்ன மேட்ரிக்ஸ் ரைட் சைட்ல ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதி முடிச்சாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் உள்ள மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு சிங்கிள் ரோ ஒன் டூ த்ரீ த்ரீ காலம், ஒன் கிராஸ் த்ரீ இதனுடைய ஆர்டர். அண்ட் ரைட் சைட் உள்ள மேட்ரிக்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ அண்ட் ஒன் டூ த்ரீ த்ரீ காலம், இதுவும் ஒன் கிராஸ் த்ரீ இருக்கிறதுனால. ஸோ இதனுடைய ஆர்டரும் அதனுடைய ஆர்டரும் சேமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திஸ் கார்டர்ஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் நம்ம எலமெண்ட்டை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் y equal to 4. This is the equation number 1. And then y minus z plus 4 equal to answer 8. This is the equation number 2. And z plus 6 is equal to answer 16. This is the equation number 3. Now over variable to answer the given. First, z is equal to 6 and z is equal to minus m. Z equal to 16 minus 6. Z equal to answer 10. இப்போ இதோட ஆன்சர் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒய் மைனஸ் டென் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு எயிட். ஸோ இந்த ரெண்டே நீங்கள் செப்பரேட் பண்ணி ஆன்சர் நமக்கு மைனஸ் சிக்ஸ் வரும்.
y minus 6 is equal to 8. I mean the minus 6 right side kuna plus 6 a maarum. Y equal to 8 plus 6. Y equal to answer namakku 14. Appo namakku y oda answer vandhuchu. Appo inda z ayum y oda answer thik nam inga thik inga substitute pannina eppadi edha paathina x plus y oda answer vandhuchu 14 equal to 4. Appo inda 14 answer na minus a maarum. X is equal to 4 minus 14. Appo x oda answer inga subtract pannina namakku minus 10. Namakku theriyana solution paathina x is equal to minus 10, y is equal to 14, z equal to 10, that's the result.